நெல்லை சிஎன் கிராமம் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த 12 அடி நீள மலைப்பாம்பு பிடிப்பட்டது. பெருவெள்ளத்திற்கு பிறகு நெல்லை மாவட்டத்தில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட பாம்புகள் பிடிக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். நெல்லை சந்திப்பு சிஎன் கிராமம் திருவேங்கட செல்வி அம்மன் கோவில் அருகே 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று சுற்றி வருவதாக அவ்வழியாக சென்றவர்கள் கடந்த 14ஆம் தேதி பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் தெரிவிக்கையில், அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் தேடி பார்த்தபோது அங்குள்ள கட்டிடம் அருகே மலைப்பாம்பு ஒன்று செல்வதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாம்பை பிடிக்க சென்றபோது பாம்பு பிடிபடாமல் அங்கிருந்த முள்புதர்களுக்குள் சென்றுவிட்டது. இதனைத் தொடர்ந்து நெல்லை சந்திப்பு காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்துள்ள நிலையில், சம்பவ இடத்தில் போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் பாம்பை தேடும் பணியில் ஈடுபட்டும் பாம்பை பிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் 2 நாட்களாக தீயணைப்புத்துறை, நகர மற்றும் வனத்துறையினர் தீவிரமாக மலைப்பாம்பை தேடிய நிலையில், சிஎன் கிராமம் ஆற்றுப்படுகையில் பாம்பு சுற்றி வருவதாக காலையில் கிடைத்த தகவலை அடுத்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று மலைப்பாம்பை பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறை வாகனம் மூலம் வனத்துறை அலுவலகத்திற்கு பாம்பு கொண்டு செல்லப்பட்டது. கடந்த மாதம் ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கு பிறகு நெல்லை மாவட்டத்தில் தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பாம்பு தொடர்பாக தொலைபேசி வந்ததாகவும், அதனையடுத்து பாம்புகள் பிடிக்கப்பட்டு வருவதாகவும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனா்.